ஐயோ, இப்போ இப்போ அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இருக்கேன். சரிப்பா. டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்ச ஏசி ஒருத்தர் இருக்காரு, நேர்ல பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, அதான் எனக்கும் சரின்னு படுது. நானும் வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம்ப்பா. மகாராணி திருவாரூர் தேர் மாதிரி ஆடி அசைஞ்சு வந்து நிக்கிறாங்க. I'm sorry. நான் உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். நான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன். கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் போல இருந்தது. அதான், இதுக்கு மேல நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல. ஒரு நிமிஷம். எல்லாரும் உன்கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு என்னன்னு உள்ள போய்கிட்டு இருக்க, பதில் சொல்லிட்டு உள்ள போ. நீங்க கவலையா இருக்கும்போது, அப்செட்டா இருக்கும்போது அடிக்கடி காணாம போயிடுவீங்க. எத்தனை நாள் குடிச்சிட்டு ராத்திரி வீட்டுக்கு லேட்டா வந்திருக்கீங்க? எத்தனை நாள் வராமலே போயிருக்கீங்க? உங்க நிச்சயதார்த்தத்துக்கே லேட்டா தானே வந்தீங்க? அப்ப நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேனா? இங்க இருக்கிற வேற யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்களா? இல்ல கேட்டாதான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ற ஆளா நீங்க? இல்ல இல்ல, அப்புறம் என்ன திடீர்னு இன்னைக்கு புதுசா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் எமோஷன், ஃபீலிங்ஸ், அப்செட் இதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தானா? எங்களுக்கு அதெல்லாம் இருக்காதா? மோளே, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஒரு நிமிஷம். உண்மையில உணர்ச்சி இருக்கிற மனுஷனா ஒரு குழந்தை தனக்காக காத்துட்டு இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டாளா? பூஜா இவ முகத்தை பார்க்காம தூங்க மாட்டான்னு தெரியாதா இவளுக்கு? எப்ப பார்த்தாலும் எது கேட்டாலும் பூஜா என் பொண்ணு, பூஜா என் பொண்ணு சொல்லிட்டு இருப்பாள. அம்மான்னு சொன்னா மட்டும் போதுமா? எந்த ஒரு அம்மாவும் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பாளா? பூஜா இவளோட பொண்ணா இருந்தா இவ இப்படி பண்ணிருப்பாளா? எதையும் எதையும் சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க இப்போ? பூஜாவனா இப்போ? வாய் மூடு. உன்னால பூஜாவை பாத்துக்க முடியாது. சரி விடு. நீ இந்த வீட்டோட மருமக, எங்க அம்மாவை பத்தி ஒரு தடவை நீ நினைச்சு பாத்தியா? எழுந்திருக்க முடியாம கால் உடைஞ்சு படுத்து படுக்கையா இருக்காங்க. அத பத்தி உனக்கு கவலையே இல்லல்ல? பிரியா, உங்க மாமியார் பெட்ரூம்ல இருக்காங்க. நீ அதையாவது யோசிச்சு பாத்துக்கணும்ல. பூஜா குட்டி என்கிட்ட வந்து எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தா தெரியுமா? லுக், I really don't care. நீ எங்க இருந்த, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, யார் கூட இருந்த, தனியா இருந்தியா, மூடு கெட்டு போச்சா, இத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இன்னைக்கு என் பொண்ணு உன்னால அழுதுருக்கா. நீ அவளை அழ வச்சிட்ட, அதுதான்.
அது மட்டும்தான் என் மனசை உறுத்திக்கிட்டு இருக்கு. இன்னொரு தடவை பூஜா உன்னால அழுதான்னா உன் கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளிடுவேன். இதை நான் உன் அப்பா அம்மா முன்னாடி சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்க. யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. முளை ஒரு நிமிஷம் சம்பந்தி, என் பொண்ணால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. என் பொண்ணுக்காக நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுங்க சம்பந்தி. என்ன சார்? உன்ன மாதிரி ஒரு பொறுப்புள்ள புத்திசாலியான ஒரு பொண்ண பெற்றத நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்பட்டிருக்கு. இந்த ராத்திரியில எங்க போயிட்டு வரமா? நாங்க எல்லாரும் எவ்வளவு டென்ஷனா இருந்தது உனக்கு தெரியுமா? எங்க போயிட்டு வரேன்னு கேட்டா என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாதுங்கிற மாப்பிள எவ்வளவு கவலைப்பட்டு உன்னை தேடிட்டு இருந்தாரு தெரியுமா? பூஜாவை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சம்மதி மனோஜ் ரோடு ரோடா அலைஞ்சிட்டு இருந்தாங்க உனக்காக. இல்லம்மா, இல்ல, நீ என் பொண்ணு மாதிரி பிகே பண்ணல. ப்ளீஸ், நீ எங்க போயிருந்த சொல்லுமா? நான் தான் சொல்றேன்ல, என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாது. நான் உன்னை நினைச்சு ரொம்ப கர்வப்பட்டுட்டு இருந்தம்மா. நீ இப்படி மாறுவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நீ என்ன தலைகுனிய வச்சுட்டு இல்லாமா? I'm sorry பா. பாரு அஞ்சு, நாங்க உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். எங்க போற அஞ்சு? விடு அர்ஜுன், பிரியா போட்டும். இல்லப்பா, எவ்வளவு திமிர் இருந்தா? இட்ஸ் ஓகே, பிரியா தான் வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு இல்ல. விடு, மத்த விஷயத்த எல்லாம் பொறுமையா நம்ம கூலா இருக்கும் போது பேசிப்போம். சம்பந்தி, நீங்க கவலைப்படாதீங்க. பிரியா தான் அப்செட்டா இருந்தேன் சொல்லிச்சுல்ல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது இருக்கும். இது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம், அவங்க ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி சரி அர்ஜுன், அம்மா வேற டென்ஷனா இருக்காங்க. நான் அம்மா போய் பார்க்கறேன், நீ போய் தூங்கு. சம்பந்தி, நீங்களும் போய் தூங்குங்க, மற்ற விஷயத்தை அப்புறமா பார்த்துக்கலாம். நான் வரேன். மாமா, அத்தை, கோவத்துல நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. என் கோவத்துல ஒரு அர்த்தம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். I'm sorry. அங்கே தான் நினச்சிக்கலாமா. Thank you. காணோன்னு நீ ரொம்ப அழுதியா? I'm sorry.
என்னைக்குமே நீ அழக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? இன்னைக்கு நீ அழறதுக்கு நானே காரணம் ஆயிட்டல்ல. I'm very sorry. குழந்தைய எங்கம்மா தூக்கிட்டு போற? மாமா, இவ்வளவு நான் ரொம்ப அழ விட்டுட்டேன்ல. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாலதான் இவ அழுதுகிட்டே தூங்கிருக்கா. இவ காலையில கண் முழிச்சு பாக்குறப்ப முதல்ல என் முகத்தை தான் பாக்கணும். அப்பதான் இவ சந்தோஷத்தை நான் திருப்பி தர முடியும். என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? ஏன் இப்படி அடமிட்டா இருக்கா? யார் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. கடவுளே, இந்த பொண்ணு எந்த பிரச்சனையும் மாட்டிக்காம நீ தான்ப்பா காப்பாத்தணும். இப்ப என் மருமக இல்ல, என் மக. நான் எப்போ உன் கூடவே தான் இருக்கேன். வந்தரம்மா மாதிரி எல்லாருமே என்ன விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னே தெரியல பிரியா. சொல்லு, ஏதாச்சும் கேக்குதா? கேக்குதுல்ல? இப்போ இப்படி வச்சுக்கோ, வச்சுக்கோ. இப்ப ஏதாச்சும் கேக்குதா? அதே சத்தம் தான் கேக்குது.
பூஜாவோட லேப்டாப்பும் பிரியாமாவோட லேப்டாப்பும் எப்பவுமே ஒண்ணுதான். அப்புறம் பூஜாவோட பிரியாமா என்னைக்கும் எப்பவும் பூஜா விட்டு எங்கேயும் போகமாட்டா. ஆனா எப்பவாவது பிரியாமாவுக்கு முக்கியமான வேலை வரும்ல, உன்ன மாதிரி குட்டி பாப்பாவுக்கு பல்லு விழிச்சா பிரியாமா தானே போய் ட்ரீட் பண்ணணும். அப்பா ஆபீஸ் விஷயமா வெளியே போறாருல்ல, அதுக்காக பூஜா மேல அவருக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தமா? பூஜா நீயே சொல்லு, அப்பா உன் மேல பாசமா இருக்காரா இல்லையா? இருக்கு. இருக்குல்ல, அப்படியேதான் எனக்கும் உன் மேல நிறைய 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 பாசம் இருக்கு. பிரியாமாவும் அப்பாவும் எப்பவுமே பூஜா விட்டு எங்கேயும் போக மாட்டோம், பூஜா கூடவே தான் இருப்போம். கண்ண தொடச்சுக்கோ பூஜா குட்டி, இனிமே என்னைக்குமே அழக்கூடாது, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். பூஜா இஸ் அ குட் கேர்ள், இப்போ கண்ணை மூடி அழகா தூங்குவாங்க. ஓகே அப்பா? எங்க அப்பா? அங்க தூங்கிட்டு இருக்காரு. அப்பா ஏன் அங்க தூங்கிட்டு இருக்காரு? அப்பா இப்பெல்லாம் நிறைய குறட்டை விடுறாருல. ஆமா, டரு டருனு. அதான் அப்பாவை பெட்ல இருந்து அவுட் பண்ணிட்டு, அப்பதானே பூஜா குட்டி பீஸ்ஃபுல்லா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அழகா தூங்க முடியும். கரெக்ட். சரி கரெக்ட் விடுறப்பா, அங்க தூங்கட்டும், நம்ம இங்க தூங்கலாம். ஓகேவா? ஓகே. நான் என் முடிவை சொல்லிட்டேன், அதுல இருந்து நான் மாற போறது இல்ல. ஒன்னு சொல்லட்டுமா, ஜெய் செத்தாலும் சாவானே தவிர என் பேச்ச மீற மாட்டான். சேச்சி வைஷு, நான் போனை கட் பண்றேன்னா நான் பிஸியா இருக்கேன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோ. சாரி சேச்சி, நேத்து நைட்டு நடந்ததை நினைச்சு டென்ஷனா இருக்கீங்களா? நேத்து நடந்ததை பத்தி எதுவும் கேட்காத பிளீஸ். இல்ல சேச்சி, நான் அதை பத்தி எதுவும் கேட்கல, நீ போனை கட் பண்ணிடாத. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. நான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஜாப் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருந்தேன்ல? ஆமா. எனக்கு அதுல வேலை கிடைச்சிருச்சு. என்னோட
I'm really sorry. நான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்ததுனால உன் ஃபோனை கட் பண்ணிட்டேன். சாரி. ஆ, கங்க்ராட்ஸ் சேச்சி. கஷ்டம் வந்தா அதை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்காத, யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கோ. கரெக்டு தான், ஷேர் பண்ணலாம், ஆனால் யார்கிட்ட? நம்மள சுத்தி தான் புரிஞ்சுக்கிறவங்க யாருமே இல்லையே. சரி, ஓகே, அதை விடு. நான் அர்ஜென்டா கிளினிக் போனும். நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஆ, பாய், டேக் கேர். பை தி வே, கங்க்ராட்ஸ் அகைன் வைஷு. பாய். மொத்த குடும்பமும் ஏதோ நாடக கம்பெனில இருந்து வந்திருப்பாங்க போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ரிஹர்சலே பார்க்காம பக்காவா நடிக்கிறீங்களே. ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கு இந்த ரூட் ஓகே தான். சுத்தி வளைச்சு பேச தேவையில்ல. உங்க மனசுல என்ன இருக்குங்கறத பூத கண்ணாடி வச்சு பாக்குறதுக்கு இங்க யாருக்கும் நேரம் இல்ல. மேக் டு தி பாயிண்ட். அதாவது என்னன்னா, இந்த டிராமா எல்லாம் நாரத கான சபா மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜா புடிச்சு போடுங்க. எதுக்கு வீட்டுக்குள்ள? இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம்ல. நான் என் முடிவை சொல்லிட்டேன், அதுல இருந்து நான் மாற போறது இல்ல. ஒன்னு சொல்லட்டுமா, ஜெய் செத்தாலும் சாவானே தவிர என் பேச்ச மீற மாட்டான். சோ வேற ஏதாவது ஒரு ரூட் இருந்தா யோசி. ஜெய் வைஷாலி பத்தி மறந்துரு. ஓகே, உங்க லெக்சர் முடிஞ்சிருச்சா? நான் கிளம்பலாமா? நீ ஒண்ணு பண்ணு. எதிர்த்த வீட்டுல ஒரு ஐயர் இருக்காரு, ராகு காலம் முடிஞ்சிருச்சான்னு பஞ்சாங்கம் பார்த்துட்டு போ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். ஹாப்பி பர்த்டே ஆதி. ஆனா அப்பாவால எதுவுமே தர முடியாது. இன்னைக்கு ஒரு நாளாவது நீ அப்பாவை நினைச்சுப்பியா? பரவாயில்ல.